வணக்கம். இந்த பதிவில் வாஸ்துப்படி வீட்டில் எத்தனை ஜன்னல்கள் அமைக்க வேண்டும் என்பதை காண்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாஸ்துப்படி ஜன்னல்களை பார்த்திங்கன்னா கதவுகள் செய்த மரத்தால் செய்வது சிறந்தது. ஜன்னல்களை வெளிப்புறமாக திறக்கும்படி அமைக்க வேண்டும். வடக்கு கிழக்கு பகுதியில் வைக்கக்கூடிய ஜன்னல்களின் எண்ணிக்கையை விட தெற்கு மேற்கு பகுதியில் உள்ள ஜன்னல்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்க வேண்டும். தெற்கு பகுதியில் ஏதாவது ஒரு ஜன்னலாவது கட்டாயம் இருக்க வேண்டும். ஜன்னல்களை இரட்டைப்படையில் வைப்பதே சிறந்தது. தலைவாசலின் இரு பக்கமும் ஜன்னல் வைப்பது சிறந்த பலனை தரும். இவ்வாறு ஜன்னல் அமைத்தால் பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் நோய்வாய்ப்படுவதை தவிர்க்க முடியும். உங்கள் வீடு பெரிய வீடாக இருந்தால் நீங்கள் பெரிய ஜன்னலை வைக்கணும். உங்கள் வீடு சிறிய வீடாக இருந்தால் சிறிய ஜன்னலை வைக்க வேண்டும். மாறாக சிறிய வீட்டில் பெரிய ஜன்னல் வைத்தால் நோய்வாய்ப்படக்கூடும். கதவை விட ஜன்னல்களின் சக்தி குறைவு என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. ஜன்னல்களை உச்சத்தில் வைக்க வேண்டும். கிழக்கு பார்த்து அமைக்கப்படும் ஜன்னல் அந்த அறைக்கு கிழக்கு சுவரை ஒட்ட வேண்டும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.